Hi students, in this video, we will talk about Reciprocating Screw Type Injection Moulding Machine. First question, explain Reciprocating Screw Type Injection Moulding Machine with a neat sketch. This is a 10 mark question, 5 mark question. In the reciprocating screw type injection molding machine வந்து பாத்தீங்கன்னா extruder plus injection molding ரெண்டுத்தையும் combine பண்ணா இந்த reciprocating screw type molding machine கிடைச்சிரும். நம்ம extruderல பார்த்த processயும் injection moldingல பார்த்த processயும் combine பண்ணா இதோட working நம்ம easy-ஆ எழுதிரலாம். Working principle அதுல first point. In this, the granulated raw material, usually thermoplastic, is fed into a hopper and carried along by a screw conveyor through the heating chamber. இதுல first point என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. எக்ஸ்ட்ரூடர் சொன்ன மாதிரி தான் கிரானுலேட்டட் ரா மெட்டீரியல்ஸ் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா அது தெர்மோபிளாஸ்டிக்கா தான் இருக்கும். தெர்மோபிளாஸ்டிக்னா எனக்கு ஹீட் பண்ணா மெல்ட் ஆகிரும், அதான் தெர்மோபிளாஸ்டிக். அந்த தெர்மோபிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா ஹோப்பர் மூலமா கொட்டும் பொழுது ஹோப்பருக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும். எங்க மூவ் பண்ணா ஹீட்டிங் சேம்பருக்கு மூவ் பண்ணும் சொல்லி இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. Next point, the raw materials become viscous fluid in the heating chamber. இந்த பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க, நம்ம இந்த ஸ்க்ரூ மூலமா ஹோப்பர்ல இருந்து கொட்டின கிரானுலேட்டட் மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டிங் சேம்பருக்கு வரும்பொழுது அது மேல இருக்க அந்த ஹீட்டிங் காயில் என்ன பண்ணும், இந்த பிளாஸ்டிக்க மெல்ட் பண்ணி ஃப்ளூயிடா மாத்திரும். ஃப்ளூயிட்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாத்திரும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், then the resin fall into and pushed along the heated tube by reciprocating screw till a sufficient volume of melted plastic is available at the injection nozzle end. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நமக்கு தேவையான பிளாஸ்டிக் மெல்ட் வர வரைக்கும் இந்த reciprocating screw என்ன பண்ணுனா இந்த ஹோப்பர்ல இருந்து கொட்டுற அந்த பெல்லட்ஸ ஹீட்டிங் சேம்பருக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா நாசல் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெசின் மூலமா, அதாவது பிளாஸ்டிக் மெல்ட் மூலமா ஃபில் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், after the mold closes, the screw not rotating pushes forward to the inject melt into the cold mold. The air inside the mold will be pushed out through a small vents at the furthest extremities of the melt flow path. இந்த பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்மளோட மவுல்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் மவுல்ட் இருக்கும். ஒன்று ஃபிக்ஸ்டு மவுல்ட் இருக்கும், ஒன்று பாத்தீங்கன்னா மூவபிள் மவுண்ட்ல இருக்கும். இந்த மூவபிள் மவுல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸ்டு மவுலோட சேர்ந்து க்ளோஸ் ஆன உடனே இந்த ஸ்க்ரூ சுத்திட்டு இருக்க அந்த ஸ்க்ரூ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராப் ஆயிரும். இதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூ ரொட்டேட் ஆகாது. இது என்ன பண்ணுன்னா, இந்த நாஸ்டல் எண்ட்ல இருக்க அந்த பிளாஸ்டிக் மெல்ட முன்னாடி புஷ் பண்ணும், அதாவது பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் கொடுக்கும். இந்த ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் கொடுக்கும் பொழுது அந்த முன்னாடி இருக்க அந்த பிளாஸ்டிக் மெல்ட் ரன்னர் மூலமா அந்த உள்ள இருக்க அந்த கோல் மவுலுக்கு பாஸ் ஆகும். அந்த ஹாட் மெல்ட் வந்து இந்த மவுல்டுக்குள்ள போறதுனால அந்த மவுல்டுக்குள்ள இருக்க ஏர் என்ன ஆகும், ரொம்ப ஃபாஸ்டா அங்க இருக்க வெண்ட் வெண்ட்னால ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி வழி மாதிரி வச்சிருப்பாங்க, அது மூலமா அந்த ஏர் வெளியே வர ஆரம்பிக்கும். இது வெளியே வரதுனால அந்த மெல்ட் அந்த பிளாஸ்டிக் மெல்ட் பாத்தீங்கன்னா ஈஸியா அந்த மவுல்டுக்குள்ள ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Next point, when the cavity is filled, the screw continues to push forward to apply a holding pressure. This has the effect of squeezing extra melt into the cavity to compensate for a shrinkage of the plastic as it cools. The holding pressure is only effective as long as the gates remains open. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மவுல் கேவிட்டி ஃபில் ஆனாலும் இந்த ஸ்க்ரூ என்ன பண்ணுமா, இன்னும் ப்ரெஷர் கொடுத்து பிளாஸ்டிக் மெல்ட்ட உள்ள சென்ட் பண்ணிட்டு இருக்குமா. இது எதனாலனா இப்ப அந்த பிளாஸ்டிக் வந்து கூல் ஆக ஆரம்பிக்குது, கூல் ஆகும் போது ஸ்ட்ரிங்க் ஆகும். அந்த ஸ்ட்ரிங்கேஜை தடுக்கிறதுக்காக இது என்ன பண்ணுமா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக்க உள்ள சென்ட் பண்ணுமா. அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் ஹோல்டிங் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹோல்டிங் ப்ரெஷர் எது வரைக்கும் தாக்க பிடிக்கும்னா, அந்த கேட்ஸ், அதாவது நம்ம சொன்னதுல ஏற்கனவே அந்த பிளாஸ்டிக் மெல்ட் உள்ள போற வழி எது வரைக்கும் ஓபன் ஆயிருக்குமோ அது வரைக்கும் இந்த ஹோல்டிங் பிரஷர் தாக்கு பிடிச்சி நிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒன்ஸ் தி கிரேட் ஃப்ரீஸ், நோ மோர் மில்க் கேன் என்டர் த மவுல்ட் and so the screw back. At this stage, the screw starts to rotate and draw in a new plastic from the hopper. This is conveyed to the front of screw, but as the mold cavity is filled with plastic, the effect
is to push the screw backwards. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த ஹோல்டிங் ப்ரெஷர், அந்த ஸ்க்ரூ வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் அந்த இடத்துல இருக்கும்னா அந்த கேட்டு க்ளோஸ் ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் அந்த கிரேட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையான பிளாஸ்டிக் மெல்ட்டும் உள்ள போகாது. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஹோல்டிங் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி அந்த ஸ்க்ரூ வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டு பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். இப்போ அது ரொட்டேட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா மேல இருந்து ஹோப்பர் வழியா புது பிளாஸ்டிக் அந்த ஸ்க்ரூ மேல கொட்ட ஆரம்பிக்கும். கொட்டுறதுனால என்ன ஆகுது எனக்கு அந்த பிளாஸ்டிக் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டிங் சேம்பருக்கு வந்து மறுபடியும் அந்த அடுத்த மவுல் கேவிட்டிக்காக அந்த ஹீட்டிங் சேம்பர்ல மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், this prepares the next shot by accumulating the desired amount of plastic in front of the screw at a preset point. In this time the screw stops rotating at the machine, sits waiting for solidification of the mould and runner system to be completed. In the point la enna solirukanga na இந்த ஸ்க்ரூ ரொட்டேட் ஆகிறதுனால நம்ம ஏற்கனவே மெல்ட் ஆன பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்க சேம்பருக்கு நகர்ந்து வந்துடும் ஃபார் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்காக. ஒன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெல்ட் ஃபில் ஆயிருச்சு, அடுத்த ப்ராசஸ்க்கான பிளாஸ்டிக்கும் நம்ம ஹோப்பர் மூலியமா அந்த ஸ்க்ரூல இருந்து ஹீட்டிங் சேம்பருக்கு வந்துருச்சுன்னா இந்த ஸ்க்ரூ வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிறத நிறுத்திடும். எது வரைக்கும்னா அந்த மவுல் கூல் ஆகி சாலிட் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்க்ரூ வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், when the molding has cooled to the temperature where it is solid enough to retain its shape, the mold opens and the molding is ejected. The mold then closes and the cycle is repeated. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்ப நம்ம மவுல்ல சென்ட் பண்ண பிளாஸ்டிக் மெல்ட் வந்து பாத்தீங்கன்னா கூல் ஆகி ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வெளியே எடுத்தாலும் அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாது. அந்த மாதிரி நிலைமையில வந்த உடனே இந்த மவுல்டு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகி அது உள்ள இருக்க அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலை வெளியே தள்ளும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த மவுல்டு க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த சைக்கிளுக்கு இது ரெடி ஆயிரும். இதே மாதிரி இந்த ப்ராசஸ் திரும்பி திரும்பி நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாயிண்ட்ல. இதுதான் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். நெக்ஸ்ட் டயக்ராம், இதுல மொத்தம் நான் ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்கேன். மேல இருக்க டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீடைலான டயக்ராம், என்னால டயக்ராம் வரைய முடியும்ன்றவங்க மேல இருக்க டயக்ராம் ட்ரை பண்ணலாம். இல்ல என்ன டயக்ராம் வரைய முடியாது எனக்கு கொஞ்சம் ஈஸியான டயக்ராம் வேணும்னா கீழே இருக்க 2D டயக்ராம ஈஸியா வரைஞ்சிட்டு மார்க் எடுக்கலாம். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ், அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹை ப்ரொடக்ஷன் ரேட். இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின், இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் மாஸ் ப்ரொடக்ஷன் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. நெக்ஸ்ட் லேபர் காஸ்ட் இஸ் லோ. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஷினுக்கான ஒரே ஒரு ஆப்ரேட்டர் இருந்தா போதும் அந்த மிஷின் ஆப்ரேட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளியிருந்து விழ ப்ராடக்டை எடுத்து ஒரு கண்டெய்னர்ல போறதுக்கு எனக்கு ஒரே ஒரு லேபர் இருந்தா போதும். மற்றபடி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷினுக்கு 10-15 லேபர் வேண்டியிருக்க அவசியம் கிடையாது. அதனால ஆட்டோமேட்டிக்கா லேபர் காஸ்ட் கம்மி ஆயிரும். நெக்ஸ்ட் பாயிண்ட் லோ வேஸ்டேஜ். ஆட்டோமேட்டிக்கா இது இன்ஜெக்ஷன் மோல்டிங்ன்றதுனால இது நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மோல்டு கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். இந்த பிளாஸ்டிக் மெல்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் ஃபில் ஆக போகுது, அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல வேஸ்டேஜ் அதிகமா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இந்த பாயிண்ட்ல. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹை இனிஷியல் டூலிங் காஸ்ட். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதோட மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை காஸ்டா இருக்கும். இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பே பண்ணி இந்த மிஷினை வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ட் டிசைன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம டிசைன் கன்சிடரேஷன் ஆஃப் அ பிளாஸ்டிக்னு ஒரு க்வெஸ்டின் பார்த்தோம், அதில் சொல்லியிருப்போம் நிறைய டிசைன் கன்சிடரேஷன் இருக்கு. ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது, ரொம்ப தின்னாக வைக்கக்கூடாது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வைக்கணும், இது மாதிரி நிறைய டிசைன் கன்சிடரேஷன் இந்த மவுல்டிங் ப்ராசஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் suitable for mass production only. நம்ம எல்லா இன்ஜெக்ஷன் மோல்டிங் ப்ராசஸுமே மாஸ் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். நம்மளுக்கு தேவையான ஒரு 10 ப்ராடக்டோ 12 ப்ராடக்டோ நல்லா செஞ்சு எடுக்க முடியாது. இது மெயின் டிஸ்அட்வான்டேஜ் இன் இன்ஜெக்ஷன் மோல்டிங். அப்ளிகேஷன்ஸ், இன்ஜெக்ஷன் மோல்டிங் இஸ் யூஸ்டு டு கிரியேட் மெனி திங்ஸ் சச் ஆஸ் பேக்கேஜிங், டாய்ஸ், வயர் ஸ்பூல், பாட்டில் கேப்ஸ், கோம், சேர், டேபிள், கண்டெய்னர், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ அந்த பிக்சரில் பாருங்கள், தெளிவாக கொடுத்துருங்க நம்ம என்னென்னலாம் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மூலிமா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்ம என்னென்ன பண்ணலாம், பொம்மை செய்யலாம், வயர் ஸ்பூல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம கூட பின்னுறதுக்கு ஒரு வயர் செய்வாங்கல்ல அதை தான் என்ன சொல்லுவாங்க எனக்கு வயர் ஸ்பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டில் கேப்ஸ், சீப்பு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேரு, டேபிளு, கண்டெய்னரு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சில பல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் என்னால் இந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங் மூலிமா வச்சு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்ப இந்த பிக்சர்ல காமிக்கிறது தான் ரெசிப்ரோகேட்டிங் ஸ்க்ரூ டைப் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 mark க்வெஸ்சன், இல்லைனா 10 mark கேட்கலாம். என்னது பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சரல் ஃபோம் இன்ஜெக்ஷன் மோல்டிங் ப்ராசஸ் வித் அ சிம்பிள் ஸ்கெச்.
question நம்ம ஏர்னே 2 markல பாத்துறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 mark வந்துனா எப்படி இதுக்கு எழுதுறன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாப்போம் பிரின்சிபல் அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தீஸ் தெர்மோபிளாஸ்டிக் ஹேவ் எ செல்லுலார் கோர் வித் எ ஹை டென்சிட்டி ஸ்கின் இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த பிக்சரை பாருங்க இந்த பிக்சர்ல இன்னர் சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்பாஞ்சி சர்ஃபேஸ் சொல்லலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹனிகோம் தேன் கூடு மாதிரி இருக்கும் அதோட வெளி சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கு இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஸ்ட்ரக்சரல் ஃபோமால இன்னர் சர்ஃபேஸ் சாஃப்டா இருக்கும் வெளி சர்ஃபேஸ் ரொம்ப திக்கா இருக்கும் சாதாரண பிளாஸ்டிக்கை விட இன்னும் திக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் Foam effect is achieved by the dispersion of inner gas throughout molten resin directly before molding. இந்த பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம அந்த ஹனிகோம் ஸ்ட்ரக்சர்னு சொன்னது தெரியுமா அது எப்படி இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபோம் அட்டைன் பண்ணோம்னா நம்ம இன்னர் கேஸை இந்த ரெசின் கூட மிக்ஸ் பண்ணி அந்த மவுல்டுக்குள்ள சென்ட் பண்ணுவோம் அதனாலதான் இந்த மாதிரியான ஃபோம் எஃபெக்ட் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த பாயிண்ட்ல இந்த பிக்சர்ல காமிக்கிறாங்க பாருங்க எப்படி அந்த ஃபோம் எஃபெக்ட் கிடைச்சிருக்குதுன்னு ஒர்க்கிங் அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் introduction of a gas is usually carried out by namba and the gas resin kuda mix pannuvalla adu vandu pathina mottham rendu type la panna mudiyum adala first type pre blending the resin with a chemical blowing agent which releases gas when heated indhula enna solirukanga na முன்னாடியே இந்த இன்னர் கேஸ் கூட இந்த ரெசினை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அக்குமுலேட்டருக்குள்ள சென்ட் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து மவுல்ல சென்ட் பண்ணுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் ரெண்டாவது டைப் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் இன்ஜெக்ஷன் ஆஃப் த கேஸ் யூஸ்வலி நைட்ரஜன் இஸ் யூஸ்டு ஃபார் திஸ் பர்பஸ் இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இன்னர் கேஸை முன்னாடியே ரெசின் கூட மிக்ஸ் பண்ணாம இன்ஜெக்ஷன் மவுல்குள்ள போற நேரத்துல இந்த இன்னர் கேஸை ரெசின் கூட மிக்ஸ் பண்ணி டைரக்டா சென்ட் பண்ணிடுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ப்ராசஸ் மோஸ்டா இந்த ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ற கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க When the compressed gas or resin mixer is rapidly injected into the mold cavity. In the point, என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கம்ப்ரஸ்ட் கேஸையும் ரெசின் மிக்சரையும் ஒரு அக்யூமுலேட்டர் அதாவது அக்யூமுலேட்டர் ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரண ஒரு பம்ப் மாதிரி ஒரு சிலிண்டர் ஒரு பிஸ்டன் இருக்கு அரேஞ்ச்மெண்ட் அதுக்குள்ள சென்ட் பண்ணுவாங்க சென்ட் பண்ணும்பொழுது அது என்ன பண்ணுன்னா ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த பிஸ்டனை தள்ளுறதுனால அது என்ன பண்ணும் அந்த ரெசின் அந்த கம்ப்ரஸ்ட் கேஸ் மிக்சரை மவுல்டுக்குள்ள ரேப்பிடா ஃபாஸ்டா சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க The gas expands explosively and forces the material into all parts of the mold. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம ஃபாஸ்டா சென்ட் பண்றதுனால அந்த ரெசின் கூட மிக்ஸ் பண்ற கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மவுல்குள்ள போன உடனே ஃபாஸ்டா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும் எக்ஸ்பேண்ட்னா ஒண்ணு கிடையாது விரிவடைய ஆரம்பிக்கும் விரிவடைஞ்சு என்ன பண்ணும் அந்த ரெசின் மிக்சரை அந்த மவுல் கேவிட்டியோட வால்ல ரொம்ப ஃபோர்ஸா ஸ்ப்ரெட் பண்ணும் ஸ்ப்ரெட் பண்றதுனால அது அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா திக் ஆயிரும் இன்னர் சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போரஸ் ஹோல் ஹோலா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் Formed plastics may be produced with good properties by using screw injection molding machines. இந்த மாதிரியான formed plastic வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொஞ்சம் நல்ல ப்ராப்பர்ட்டிஸாக கிடைக்கணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின்ஸை வச்சு பண்ணால் இன்னும் நல்ல ப்ராப்பர்ட்டிஸாக கிடைக்கும் ஏன்னா முன்னாடியே மிக்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு அக்யூமுலேட்டருக்குள்ளே போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோல்டுக்குள்ளே போகிறதுனால ஒன்றும் நல்ல எஃபெக்டிவாக எனக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க Specialized foam injection molding machines are able to produce parts with 50 kg. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மவுல்டிங் மிஷினால 50 கிலோவான ப்ராடக்ட கூட என்னால ஈஸியா செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் Wall section in the foam molding are thicker than in a solid material. இந்த பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம சாதாரணமா இன்ஜெக்ஷன் மோல்டிங் மூலமா செஞ்ச ப்ராடக்டை விட இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபோம் மூலமா செஞ்ச ப்ராடக்டோட வால் திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் எதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேஸ் யூஸ் பண்றதுனால அது உள்ள போய் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா அதோட வாலோட திக்னஸ் மட்டும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் Therefore, longer cycle times can be expected due to both the wall thickness and the low thermal conductivity of a செல்லுலார் மெட்டீரியல் இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம நார்மலா மேட் பண்ற பிளாஸ்டிக்கை விட இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபோம்ல செஞ்ச பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா நீடிச்சு உழைக்கும் எதனாலனா அதோட வால் திக்னஸ்னாலையும் லோ தெர்மல் கண்டக்டிவிட்டினா ஒன்றும் கிடையாது வெப்பம் ஊடுருவும் தன்மை வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் டயக்ராம் இதுல மொத்தம் ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு டைப்கான டயக்ராம் ஃபர்ஸ்ட்ல ஒன் கொடுத்துருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் டயக்ராம் செகண்ட் ஒன் கொடுத்துருக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டைப் டயக்ராம்
ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இன்ஜெக்ட் ஆகுது, செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னர் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெசின் கூட மிக்ஸ் ஆகி அக்யூமுலேட்டருக்குள்ள வந்து அதுக்கப்புறம் மவுல்குள்ள போகுது. மொத்தம் ரெண்டு டைப்கான டயக்ராம் இதுல நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எது தேவையோ அதை வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஸ்ட்ரக்சரல் ஃபோம் இன்ஜெக்ஷன் மோல்டிங்கோட அட்வான்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் அண்ட் 3 மார்க் கொஸ்டின். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தீஸ் பிளாஸ்டிக்ஸ் ஆர் ரிஜிட் ஒன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், ஃப்ரீ ஃப்ரம் ஸ்ட்ரிங்கேஜ். நம்ம தான் கம்ப்ரஸ்ட் கேஸை உள்ளே சென்ட் பண்ணிட்டோமே, கம்ப்ரஸ்ட் கேஸ் சென்ட் பண்ணதுனால அது என்ன பண்ணும், எக்ஸ்பேண்ட் ஆகி வாலுக்கு அந்த பிளாஸ்டிக்கை ஃபோர்ஸ் பண்ணி சென்ட் பண்ணும். அதனால இதில் ஸ்ட்ரிங்கேஜால் ஏற்படக்கூடிய டிஃபெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வெரி திக் செக்ஷன்ஸ் கேன் பி மவுல்டட். நம்மளால என்ன பண்ண முடியும், ரொம்ப திக்கான செக்ஷன்ஸ் கூடயும் இந்த ப்ராசஸ் மூலியமா என்னால மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், காஸ் ஆஃப் த மவுல்ட்ஸ் லெஸ்ட். நம்ம எல்லா இன்ஜெக்ஷன் மோல்டிங்கை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபோம் இன்ஜெக்ஷன் மோல்டிங்கோட மவுல்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், டிஸ்அட்வான்டேஜஸ். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏர் ட்ராப் இன் த மவுல்ட் காசிங் த பர்னிங். இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கம்ப்ரஸ்ட் ஏரை உள்ளே சென்ட் பண்ணியிருக்கோம், அதனால அதிகமாக கம்ப்ரஸ் பண்ண கேஸை உள்ளே சென்ட் பண்ணிடுனா அது என்ன ஆகும்னா அந்த மவுல்டையே எரிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா சில நேரத்தில் வெடிக்கக்கூட செய்யும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பபுள்ஸ் ஆர் ஷோன் இன் த ஃபினிஷ்டு பார்ட்ஸ். ரொம்ப கம்ப்ரஸான கேஸை உள்ளே சென்ட் பண்ணும்போது அந்த திக் செக்ஷன் வால் கிடைக்காம எனக்கு பபுள் பபுளான லேயர் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், அன்பேலன்ஸ்ட் ஃப்ளோ ஆஃப் ஏர் காஸ்ட் ஃப்ளாஸ். நம்ம ரொம்ப கரெக்டான கம்ப்ரஸ் பண்ண கேஸை உள்ள சென்ட் பண்ணறோம்னா அன்பேலன்ஸ்டு ஃப்ளோ, அதாவது மேடும் பள்ளமா என்ன ஆகுமா எனக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், அப்ளிகேஷன்ஸ். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் டூல் பாக்ஸஸ், த்ராஷ் கேன், லாண்ட்ரி பின்ஸ், பேலட்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் வுட், கான்கிரீட், மெட்டல்ஸ், ஃபைபர் கிளாஸஸ் எக்ஸெட்ரா. இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபோம் மோல்டிங் மூலிமா செஞ்ச பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் செய்வாங்கன்னா, டூல் பாக்ஸஸ், நம்ம நார்மலாக அந்த ட்ரில்லிங் பாக்ஸ் எப்போ தெரியுமா அது தொட்டு பார்த்தீங்களா மேலே ஒரு மாதிரி சொரசொரன் இருக்குமே, அந்த மாதிரி இருக்க சர்ஃபேஸ் உள்ள எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபோமில் செஞ்ச ப்ராடக்ட் தான். என்னென்ன செய்வாங்கன்னா, டூல் பாக்ஸ் செஞ்சுருக்காங்க, நெக்ஸ்ட் த்ராஷ் கேன், டஸ்ட்பின், நெக்ஸ்ட் லாண்ட்ரி பின்ஸு, பேலட்ஸு. இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபோம் மூலிமா செஞ்ச ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு, கான்கிரீட், மெட்டல், கிளாஸஸ், இதுக்கு எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி நான் இந்த ப்ராடக்ட் வச்சு நான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், கீழே இருக்க பிக்சரை பாருங்க, அந்த டஸ்ட்பின்னையும் அந்த பேஸ்கெட்டையும் பாருங்க. இப்போ இந்த பிக்சரில் காமிக்கிறது தான் ஸ்ட்ரக்சரல் ஃபோம் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சாண்ட்விச் மோல்டிங் கேஸ் இன்ஜெக்ஷன் மோல்டிங்கை பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம். தேங்க்யூ.